தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும்னாக்கா பார்க்க போகிறது ஏப்ரல் 22க்கான கரண்ட் அஃபேர்ஸுங்க. சரியா, ஃபர்ஸ்ட் நியூஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, சமீபத்தில் சட்டசபையில் ஒரு மசோதா தாக்கல் செஞ்சாங்க. அது பெரிய ஒரு விமர்சனத்துக்குள்ளான ஒரு மசோதாவாக தெரிகிறது. அது என்ன மசோதா அப்படின்னா, தாக்கல் செஞ்சது யார் அப்படின்னா, லேபர் மினிஸ்டர் இருக்கார்ல யார் அப்படின்னா, கணேசன், சிவி கணேசன் நினைக்கிறேன், லேபர் மினிஸ்டர் அவர் தான். ஸோ அவர் தான் வந்து தாக்கல் செய்கிறாரு. சரியா, அந்த தொழிலாளர்கள் அமைச்சர் தான் தாக்கல் செய்கிறாரு. எது அப்படின்னா, அந்த மசோதாவை. அந்த மசோதா வந்து என்ன செய்யுது அப்படின்னா, ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குங்க, தொழிற்சாலை சட்டம், ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட். 1948 அந்த ஆக்ட் வந்திருக்கும். 1948 வந்து இந்த சட்டம் வந்திருக்கும். இந்த சட்டத்தில் வந்து ஒரு செக்ஷனை வந்து சட்டம் திருத்தம், ஒரு பிரிவு வந்து சட்ட திருத்தம் செஞ்சு, 8 மணி நேரம், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை பார்க்குற மாதிரி இந்த சட்டத்தில் இருந்திருக்கும். அதை 12 மணி நேரத்துக்கு வந்து உயர்த்துறாங்க. சரியா, ஒரு சிறிய சட்டத்திருத்தம் மூலமாக, அதாவது ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படிங்கிறத 8 to 12 hours வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே சமயத்தில் ஒரு வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, 4 நாள் நீங்கள் 4 நாள் வந்து ஒர்க்கிங் டேஸு, 3 நாள் லீவு, 4 நாள் ஒர்க்கிங் டேஸு, 3 நாள் லீவு, ஒரு நாளைக்கு 12 மணி நேரம். இது வந்து எல்லா இதை அறிமுகப்படுத்துறதுக்கு அப்புறம், இதை ஃபஸ்ட்டு இதை நான் சொல்கிறேன், இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் அமெண்ட்மெண்ட் பண்ணி இதை அறிமுகப்படுத்துகிறாங்க யார் அப்படின்னா, ஆளுங்கட்சி. சரியா, சிவி கணேசன் அவர் தான் அந்த துறைக்கான அமைச்சர் போல, லேபருக்கான மினிஸ்டர் வந்து சிவி கணேசன், அவர் தான் வந்து அறிமுகப்படுத்துறாரு. அறிமுகப்படுத்துறதுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர், தொழிற்சாலை அமைச்சர் யார் அப்படின்னா, தங்கம் தென்னரசு. தொழிற்சாலை அமைச்சர் தங்கம் தென்னரசு, லேபர் மினிஸ்டர் சி வி கணேசன், இவங்க ரெண்டு பேர் தான் இந்த விஷயத்துக்கான பொறுப்பு. ஏன்னா அந்த மசோதா தொழிற்சாலையை பற்றி பேசுது, தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களை பற்றி பேசுது. ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கான முழு பொறுப்பு ஆளுங்கட்சி சார்பாக. ரைட்டா, இந்த மசோதாவை தாக்கல் செய்த கையோட திமுகவோட கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய விசிக, அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா இருக்கட்டும், சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற மதிமுகவாக இருக்கட்டும், அனைத்து கூட்டணி கட்சிகளும் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். பத்தாவதுக்கு அதிமுக மிக தீவிர எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள், பாஜகவும் சேர்த்து. ஸோ எல்லாமே வந்து அவை, அதாவது வெளில கிளம்பிட்டாங்க, அவை நடப்பு கிளம்பி செய்து வெளில கிளம்பிட்டாங்க எல்லாம். ஏன்னா இந்த மசோதாவை நாங்கள் வந்து எதிர்க்கிறோம், இதை வந்து ஆதரிக்க மாட்டேங்கிறோம், ஆதரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெளில கிளம்புறாங்க. நைனா நாகேந்திரன் இருக்கார்ல பிஜேபி எம்எல்ஏ, அவெல்லாம் என்ன மசோதா அது, திரும்ப ஏதாவது செஞ்சுட்டு வேறு ஏதாவது மாற்றி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஸோ அந்தளவுக்கு ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு மசோதாவாக தெரிகிறது இது, இந்த மசோதா. ஆனால் ஆளுங்கட்சி என்ன சொல்கிறாங்கன்னா, மசோதா தாக்கல் செய்தவங்க ப்ளஸ் அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, இது வந்து பெண் தொழிலாளர்களுக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் உதவி செய்யும் இந்த மசோதா, அதனால் வந்து கண்டிப்பாக அந்த மசோதா எல்லாமே ஏற்றுக்கொள்ளுங்கள், இது எல்லா தொழிற்சாலைகளுக்கும் பொருந்தாது, எங்கெல்லாம் ஒர்க்கர்ஸ், சில தொழிற்சாலைகள் மட்டும் தான் பொருந்தும், அதுவும் ஒர்க்கர்ஸ் வந்து அதாவது தொழிலாளர்கள் அதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க, அது மாதிரி ஓகேன்னு சொல்கிறாங்க மட்டும், அவங்களோட சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த அமெண்ட்மெண்ட் வந்து செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் சொல்கிறாங்க, இதை தாக்கல் செய்த அமைச்சர்கள் சொல்கிறாங்க. சரியா, ஸோ இதான் நியூஸ். சிம்பிள், இந்த ஆக்டை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி ஒர்க்கிங் ஹவர்ஸையும் ஒரு நாளைக்கு 5 நாள் 2 நாளுங்கிறத கட் பண்ணி 4 நாள் ஒர்க்கு, 3 நாள் லீவுங்கிற மாதிரி மறைமுகமாக உள்ளே சேர்க்குறாங்க. என்ன அப்படின்னா, இந்த இண்டஸ்ட்ரியல் ஆக்ட், ஃபேக்ட்ரிஸ் ஆக்டை அமெண்ட்மெண்ட் பண்ணுறது. இதை வந்து எதிர்க்கிறது ஆளுங்கட்சி கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளும், கூட்டணி கட்சிகளும், இதர எதிர்கட்சிகளும் எதிர்க்கிறாங்க, அவை நடப்பு செய்கிறாங்க. சரியா, இப்போ இது ஒரு பெரிய சச்சரவை உருவாக்குது தமிழ்நாடு முழுவதும். சரியா, இந்த கடந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே இந்த விஷயந்தான் பெரிய சச்சரவாக தெரிகிறது. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், சார் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948ங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஆக்ட் ஆச்சா சார், பார்லிமெண்ட் கொண்டு வந்த ஆக்ட் ஆச்சு, நாடாளுமன்றம் கொண்டு வந்த ஒரு சட்டத்தை வந்து எப்படி சட்டசபை வந்து சட்டத்திருத்தம் செய்ய முடியும்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அங்கே தான் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். சரியா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 7வது அட்டவணை, அதாவது 7th ஷெட்யூலில் 3 பட்டியல் இருக்கு, சென்ட்ரல் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரன் லிஸ்ட்டு, அதாவது மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். அதில் லேபர்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதாவது தொழிலாளர்கள்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து எந்த பட்டியலில் இருக்குன்னா கன்கரன் லிஸ்ட்டில் இருக்குது, அதாவது பொது பட்டியலில் இருக்குது. பொது பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல, அதாவது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நாடாளுமன்றமும் சட்டம் இயற்ற முடியும், மாநில அரசும் சட்டம் இயற்ற முடியும். இது ஒரு விஷயம், பொது பட்டியல் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது பார்லிமெண்ட்டும் சட்டம் போடலாம், ஸ்டேட்டு சட்டசபை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் சட்டம் போடலாம். ஒன்று. ரெண்டாவது, கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டில் பார்லிமெண்ட் சட்டம் போட்டால் கூட அந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதாவது அந்த சட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறது, நிறைவேற்றுறது யார் கையில் இருக்குன்னா, எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் இருக்குது. இது ரெண்டாவது பாயிண்ட்டு, முக்கியமான பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு விஷயம், ரெண்டு பேருமே சட்டம் போடலாம். செகண்ட் விஷயம், இந்த ஃபேக்ட் வந்து பார்லிமெண்ட் போட்ட ஆக்ட். சரியா, ஸோ இந்த ஆக்ட் வந்து பார்லிமெண்ட் போட்ட ஆக்ட். ஸோ இதில் லேபருங்கிற அந்த தலைப்பை வச்சு பார்லிமெண்ட் போட்ட ஆக்ட், பார்லிமெண்ட் போட்ட ஆக்டை வந்து சட்ட திருத்தம் செய்யக்கூடிய அதிகாரம் வந்து
அதை நிறைவேற்றும் அதிகாரமும் சரி, அதை சட்டத்திட்டத்தை செய்யக்கூடிய அதிகாரம் கூட மாநில கட்சிகள்கிட்ட இருக்கு. அமெண்ட்மெண்ட் பண்ணலாம். எது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு கன்கரன் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டை, பிகாஸ் ரெண்டு பேருமே அதை சரிபாதியாக பிரிச்சுக்கலாம். அதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய கோர் விஷயமே. அதனால் இதை ரிவர்ஸ் அடிக்கிற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணால் கூட, இப்போ இதை ரிவர்ஸ் அடிக்கிற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு வேலை செய்யுது ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில், அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ கடைசியாக செய்தது தான் வந்து செல்லும். அதாவது இது வந்து தெளிவாகவே அம்பேத்கர் எழுதியிருப்பார், ஒரு பொதுப்பட்டியலில் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் சட்டம் இயற்றினால், இல்லைனா இயற்றிய சட்டத்திட்டத்தை செய்தாலோ, ஏன்னா இந்த ரெண்டு விஷயமும் சுப்ரீம் கோர்ட் கைக்கு வந்துச்சுன்னா அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ரெண்டையும் சரிபார்த்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கடைசியாக என்ன செஞ்சதோ அதுதான் செல்லும் சொல்லி சொல்லிட்டோம். மத்திய அரசாங்கம் ஒரு கன்கரன் லிஸ்ட்டு, ரெண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு கவர்மெண்ட்டுக்கும் பவர் இருந்தால் கூட, ஒரு சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் இருந்தால் கூட, சட்டத்தை திருத்தக்கூடிய அதிகாரம் இருந்தால் கூட, இந்த ரெண்டையும் நம்ம ஈக்குவல் வெயிட்டேஜில் வச்சு பார்க்குறப்ப ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கும் பட்சத்தில் யார் கடைசியாக அந்த சட்டத்தை திருத்தினாங்க, அதாவது யார் போட்டது செல்லும், யார் சொன்னது செல்லும் அப்படின்னா மத்திய அரசாங்கம் சொன்னது தான் செல்லும். இது உச்சநீதிமன்றம் அப்பப்போ தீர்ப்பில் நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நீட் விவகாரமே எடுத்துக்கும். நீட்டுங்கிறது கன்கரன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட், பொதுப்பட்டியல் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் நீட்டு. அதாவது கல்விங்கிறது எஜுகேஷனுங்கிறது இந்திரா காந்தி தானே மாற்றுறாங்க, 42 சட்டத்தில் இந்திரா காந்தி அம்மா தானே அஞ்சு இதை தூக்கிங்கிட்டு போட்டாங்கல்ல, எஜுகேஷன் தானே வந்துச்சுக்கிட்டு ஸ்டேட் லிஸ்ட்டில் மாநில பட்டியலேருந்து தூக்கி பொதுப்பட்டியலில் போட்டது காங்கிரஸ் ஆச்சு, இந்திரா காந்தி கவர்மெண்ட். ஸோ அப்போ இந்திரா காந்தி போட்டது அவங்க தான். இப்போ நீட்டு எதிர்த்து போராடுறாங்க திமுக, ஆனால் திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி ஏன்னா, ஆனால் போட்டதே யாரு, இந்திரா காந்தி. இது புரியுதா? ஸோ ஓகே, இந்திரா காந்தி யார்னா ராஜீவ்காந்தி, அதாவது சோனியா காந்தியோட மாமியார் ரைட்டா, அவங்க தான் போட்டிருக்காங்க சரியா. ஸோ அப்போ அது ஒரு அது அரசியல் சார்ந்திருக்கும், அதை விட்டுருங்க சரியா. ஸோ அப்போ நீட் எஜுகேஷனுங்கிற விஷயத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேரும் ஒரு சட்டம் போடுறப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுற சட்டம் தான் செல்லும். நீட்டு வேணும்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுது, நீட்டு வேணான்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் போடுது சரியா. இது ரெண்டையும் வச்சு ஒரு தராசில் வச்சு பார்க்குறப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுற சட்டம் தான் செல்லும். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அந்த மாநில அரசு போடுறதா கவர்னரும் பிரசிடென்ட்டும் கையெழுத்து போட்டால் மட்டும்தானே மாறும், போட மாட்டாங்க சரியா. அப்படி போட்டால் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை வந்து பைபாஸ் பண்ணி திரும்ப நாங்கள் நீட்டு செல்லும் தான் சொல்லிட்டு திரும்ப அறிவித்தா செல்லதான் செய்யும் தமிழ்நாடு முழுவதும். அப்போ என்ன சார், அப்போ மாநில அரசுக்கு அதிகாரமே இல்லையா? அதிகாரம் இல்லைதா? அதிகாரம் இல்லைதா? கான்ஸ்டிடியூஷனை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா 90% மத்திய அரசாங்கத்தின் சார்பாக தான் கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்டது. இது அம்பேத்கர் அதாவது கான்ஸ்டியூன்ட் அசம்பிளி அரசியல் நிர்ணய சபையில் டிராஃப்டிங் கமிட்டி வரைவு குழு தலைவராக கூடிய அம்பேத்கரே நிறையா முறை மேடை பேச்சில் பேசியிருக்காரு, கான்ஸ்டியூன்ட் அசம்பிளி டிபேட்டில் பேசியிருக்காரு. நான் சென்ட்ரலைஸ்டு கவர்மெண்ட்டை தான் எதிர்பார்க்குறேங்கிறாரு, நான் அதை தான் ஆதரிக்கிறேங்கிறார் யார், அம்பேத்கர். அப்போ யார் நேருவும் அதே மாதிரி சென்ட்ரலைஸ்டு ஒரு டெண்டன்சியில் தான் இருப்பார். அப்போ நீங்கள் சென்ட்ரல் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தில் பார்லிமெண்ட் மட்டும் தான் சட்டம் போட முடியும், ஸ்டேட் கவர்மெண்ட் போட முடியாது. ஸ்டேட் லிஸ்ட் கன்கரன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தில் ரெண்டு கவர்மெண்ட்டும் போடலாம், ரெண்டுக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுற சட்டம் தான் செல்லும். அதுமாதிரி பொதுப்பட்டியல் இருக்கக்கூடிய விஷயத்தில், அதாவது இது இப்போனா மாநில பட்டியல் ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் தான் சட்டம் போட முடியும், ஆனால் பார்லிமெண்ட்டும் சில சமயத்தில் தலையிட முடியும் சரியா. ராஜ்யசபாவில் ஒரு ரெண்டில் மூணு பங்கு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்தால் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்து சட்டம் போடலாம், ஸ்டேட் லிஸ்ட்டில் அந்த பட்டியல் இருந்தால் கூட எமர்ஜென்சி டைமில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்க விஷயத்தை எடுத்து சட்டம் போடலாம். எமர்ஜென்சி டைம் நேஷனல் எமர்ஜென்சி ஸ்டேட் எமர்ஜென்சி ரெண்டு எமர்ஜென்சி, ஏதாவது இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்டை நாங்கள் அதாவது வெளியூர் ஒப்பந்தத்தை நாங்கள் வந்து நிறைவேற்றுகிறோம் அந்த பேரில் மாநில பட்டியலில் இருக்க விஷயத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டம் போடலாம். ஸோ அப்போ முழுக்க முழுக்க சென்ட்ரல் லிஸ்ட்டு ஸ்டேட் லிஸ்ட்டு கங்கர் லிஸ்ட்டு பேருக்கு தாங்க, எல்லாம் பார்லிமெண்ட் தாங்க, பார்லிமெண்ட் தாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் தாங்க, மத்திய அரசாங்கம் தாங்க. ஸோ அந்த அப்போ தான் இங்கே தான் வந்து அந்த அப்போ அந்த கூட்டாட்சி தன்மை, கூட்டாட்சி தாங்க, கூட்டாட்சி நாடு தாங்க சார் இந்தியா, அது தன்மையே இழக்கிற மாதிரி இருக்கே சார் அப்படின்னு உங்களுக்கு கேள்விக்குறி வரும். அங்கே தான் கலைஞர் கண்ணாடி அவர்கள் 1960களில் அண்ணன் இறந்து போனதுக்கப்புறம் மிகப்பெரிய அருமையான ஒரு அரசியலை மேற்கொண்டார். நீங்கள் வந்து திராவிட நாடு தான் வேணான்ட்டீங்கன்னா அண்ணாவும் வந்து வாபஸ் வாங்கிடுவார். 1962 அப்புறம் அண்ணா வந்து திராவிட நாட்டிலேருந்து பின்வாங்கி மாநில சுயாட்சியை நோக்கி நகர்த்த ஆரம்பிப்பார். கலைஞர் கருணாநிதி அவர்கள் சரியாக அந்த காயை பயன்படுத்தி 1970களில் மாநில சுயாட்சி எங்களுக்கு வேண்டும் 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 சொல்லிட்டு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுப்பார். இன்ஃபேக்ட் சொன்னால் அண்ணா இறந்த கையோடு அவர் சீஎமான கையோடு ஆரம்பிச்சிருவார் அந்த வேலையை. 69 ராஜமன்னார் கமிட்டியை வச்சு மூணு பேரை வச்சு இந்திரா காந்திகிட்ட ஒரு கோரிக்கை அனுப்பலை, ராஜமன்னார் கமிட்டியை போட்டு எங்களுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எதற்கு, எங்கள் கவர்ன ஆளுநர் எதுக்கு, எதுக்கு எங்களுக்கு ஆளுநர் வந்து நாங்கள் யாரை சொல்லுவோமோ அவர் தான் ஆளுநர். ஏன்னா நிதி, அதாவது ஃபைனான்ஸ் கமிஷன் நிதி ஆணையம் எதற்கு, பிளானிங் கமிஷன் பிளானிங் கமிஷன் எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எதற்கு எதற்குன்னு சொல்லிட்டு யார்,
ராஜமன்னா சாச்சா ராஜமன்னார் கமிட்டி ரெக்கமெண்டேஷனை தூக்கிட்டு போய் இந்திரா காந்தியில் கொடுத்தாங்க மாநில சுயாட்சி எங்களுக்கு வேண்டும்னு சொல்லிட்டு. இந்தியாவிலே முதல் முறை அதுதான், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் போட்ட ஒரு கமிஷன் போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் கோரிக்கை வைக்கிது கான்ஸ்டியூஷனை மாத்துங்கன்னு சொல்லிட்டு. சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சார்பாக கான்ஸ்டியூஷனை மாத்தி அமைச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு. இவங்க கொடுத்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுத்த நபர் என்ன லால் பகதூர் சாஸ்திரியா, கொடுத்த நபர் என்ன காமராஜரா, நான் பரிசீலனை பண்றேன் நான் மாத்திரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறதுக்கு காமராஜர் கூட கொஞ்சம் இதாக இருப்பாரு. கொடுத்த நபர் இந்திரா காந்தி, என்ன எல்லாம் அங்கிட்டு போம்பா பீரோல் தூக்கி போடுங்க அந்த ராஜமன்ற கமிட்டியை போடுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அப்போ இதான் வந்து வரலாறு சொல்லுது. அப்போ நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் ரீவைண்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்துருங்க சரியா. ஸோ சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தில் சட்டம் போட முடியும், கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்க விஷயத்தில் சட்டம் போட முடியும். கன்கரண்ட் லிஸ்ட்டில் பொதுப்பட்டியலில் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் போடலாம், ஆனால் ரெண்டும் எதிரெதிர் நேர் எதிராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்ட சட்டம் தான் செல்லும். உச்சநீதிமன்றமே போனால் கூட மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயத்தில் மாநில அரசாக சட்டம் போட முடியும், ஆனால் ஒரு சில சமயத்தில் பார்லிமெண்ட்டும் தலையில்லாம். இப்போ முழுக்க முழுக்க நாடாளுமன்றத்தின் முக்கியத்துவம் கொடுத்து தான் அம்பேத்கர் வந்து கான்ஸ்டியூஷன் எழுதியிருக்காரு, இதுதான் உண்மை. ஸோ ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948 அமெண்ட் பண்ணி தான் இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது மசோதா தானே, இன்னும் சட்டமாக மாறல, ஞாபகம் வச்சுங்க. இது மசோதா, சட்ட மசோதா சரியா, ஞாபகம் வச்சுங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்தியாவிலே ஃபஸ்ட்டு வாட்டர் பட்ஜெட், நீர் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலே ஃபஸ்ட்டு வாட்டர் பட்ஜெட், இப்போ நம்ம தமிழ்நாடு கூட அக்ரிகல்ச்சர் பட்ஜெட், விவசாய பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்க. ஏன்னா அது மாதிரி வந்து இந்தியாவிலே முதல் முறையாக வாட்ரு, நீர் மேலாண்மை, நீருக்காக செலவிடக்கூடிய ஒரு பட்ஜெட்டை வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து தாக்கல் செஞ்சுருக்கு. இது ரொம்ப முக்கியமான நியூஸு. கேரளானாலே தண்ணி, கேரளா வாட்ரு, கேரளா பேக்வாட்டர் ஃபேமஸ்ஸு, அதனால் கேரளானா வாட்ரு ஞாபகம் வச்சுங்க. காயல்ஸ் தெரிஸ்ன்னு நினைக்கிறேன், அது பேர் காயல்ஸ் தெரிஸ், 10th ஜியாகிரஃபி. அப்பப்போ அப்படி யோசிக்கணும், வெம்பநாடு ஏரி, வெம்பநாடு ஏரி, சஸ்தம் கோட்டா லேக்கா, எஸ் சஸ்தம் கோட்டா லேக்கு, எஸ். மூணாவது, இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் ஆன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் ஆன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளியலுக்கான சர்வதேச விருதை ராதாகிருஷ்ண ராவ் என்பவருக்கு அளித்துள்ளனர். இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் ஆன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது கோஸ் டு ராதாகிருஷ்ண ராவோ. ராதாகிருஷ்ண ராவோன்னு சொல்லக்கூடிய ஒரு புள்ளியல் ஆய்வாளர் சர்வதேச புள்ளியலின் விருதை, 2023 விருதை வாங்கிக்கிறார். ஆர்கே ராவோ, நோபல் பிரைஸ் மாதிரி சரியா. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யாரு, புள்ளியலின் தந்தை யாரு, கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்தியாவில் புள்ளியலின் தந்தை யார், இவர் இல்லை இன்னொருத்தர் இருப்பார், கமெண்ட் செக்ஷனில் போடுங்க சரியா. அவர் தான் ஃபைவ் ஏ பிளான், சரி ஓகே ஓகே, இல்லை இல்லை, ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யார், கீழே போடுங்க கமெண்ட்டில் போடுங்க. அடுத்தது, ஆசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், அதாவது ஆசிய உள்கட்டமைப்பு தொழில், ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி, ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். இந்த பேங்க் வந்து ரீசெண்டாக இதோட ரீஜனல் சென்டர் பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கு. எங்கே அப்படின்னா அபுதாபியில். இது ஒரு இன்டர்நேஷ்னல் நியூஸ், இன்டர்நேஷ்னல் நியூஸ். இருந்தாலும் நான் ஏன் இதை முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறேன் அப்படின்னா, ஏஐஐபியோட பிரான்ச் வந்து அபுதாபியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நான் ஏன் முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறேன் அப்படின்னா, ஏஐஐபிங்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் பேங்க், இதில் வந்து இந்தியா மெம்பர். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா சைனாவில் பீஜிங்கிற இடத்துல இருக்குது, அதாவது சைனாவோட கேபிட்டலில் பீஜிங். எதோட ஹெட் குவார்ட்டர்ஸு, ஏஐஐபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சைனாவில் பீஜிங்கில் இருக்குது. ஓகேவா, சைனாவில் எங்கே இருக்குது, பீஜிங்கில் இருக்குது ஏஐஐபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ். அதோட பிரான்ச் தான் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இதில் இந்தியா மெம்பர். இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் பேங்க்லேருந்து நிறையா பேங்க்லேருந்து இந்தியா கடன் வாங்குது. எடுத்துக்காட்டுக்கு ஆசிய மேம்பாட்டு வங்கி, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்காக இருக்கட்டும், யூரோப்பியன் கமர்ஷியல் பேங்காக இருக்கட்டும், கரீபியன் பேங்காக, கரீபியன் பேங்க்லேருந்து அளவாக கடன் வாங்கலை, வேர்ல்டு பேங்க், ஐஎம்எஃப் போன்ற நிறுவனங்களாக இருக்கட்டும், பிரிக்ஸ் பேங்க் அதாவது என்டிபி போன்ற பேங்காக இருக்கட்டும், எல்லாத்திட்டேருந்து இந்தியா கடன் வாங்குது. ஸோ கேரளா ஃபஸ்ட்டு வாட்டர் பட்ஜெட் வந்து கேரளா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் விருது, இன்டர்நேஷ்னல் விருது வாங்கினவர் ராதாகிருஷ்ண ராவ். ஏஐஐபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பிரான்ச் எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அபுதாபி. ஏஐஐபியோட பிரான்ச் எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா அபுதாபி. நார்த் ஈஸ்ட் இந்தியா இருக்குல்ல, வடகிழக்கு இந்தியா, அதாவது அஸ்ஸாம், நாகாலாந்து இந்த மாதிரி, அதிலே முதல் இண்டோர் ஸ்டேடியம், லார்ஜஸ்ட் இண்டோர் ஸ்டேடியம் எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எங்கே ஓப்பன் பண்ண போகிறாங்க, கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னா ஷில்லாங்கில். லார்ஜஸ்ட் இண்டோர் ஸ்டேடியம் எங்கே கட்டிகிட்ருக்காங்க நார்த் ஈஸ்ட்டில் அப்படின்னா, மேகாலயா கேபிட்டலாக இருக்கக்கூடிய ஷில்லாங்கில், ஷில்லாங்கில் கட்டிட்டு இருக்காங்க. நார்த் ஈஸ்ட்லே லார்ஜஸ்ட் இண்டோர் ஸ்டேடியமா இது, கட்டி முடிச்சா சரியா. மேகாலயாவில் தான் வந்து கரோ, காசி, ஜெயந்தியா போன்ற மலைகள் இருக்குது மேகாலயாவில். மாசின்றங்கிற இடத்துல தான் ஹையஸ்ட் ரெயின்ஃபால் வந்து பெய்யும் சவுத் ஈஸ்ட் மான்சூன் மூலிமா, தென்கிழக்கு தென்மேற்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் மூலிமா சரியா, சவுத் வெஸ்ட் தென்மேற்கு பருவக்காற்று மூலமாக. நாகாலாண்டில் வந்து நாகாலாண்டிலே முதல் முறையாக மெடிக்கல் காலேஜ் ஓப்பன் பண்ணுறாங்க. நாகாலாண்ட்ஸ் ஃபஸ்ட்டு மெடிக்கல் காலேஜ் வந்து
ஓபன் பண்றாங்க சரியா. நாகாலாந்துல ஃபர்ஸ்ட் மெடிக்கல் காலேஜ் ஓபன் பண்றாங்க. நாகாலாந்துல ஸ்டேட் எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1963 1963 உருவாக்கப்பட்டது. நாகாலாந்துல மாநிலம் வந்து 1963 உருவாக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் மெடிக்கல் காலேஜ் வந்து அவங்க ஓபன் பண்றாங்க சரியா. நாகாலாந்து இன்ஸ்டியூட் ஆஃப் அது எய்ம்ஸ் மாதிரியே வரும், நாகாலாந்து இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் நினைக்கிறேன், எய்ம்ஸ் மாதிரி நைம்ஸோ ஏதோ ஒன்று, நாகாலாந்து இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச். அது நம்ம தேவையில்ல. ஃபஸ்ட்டு மூலயமா முதல் நாகாலாந்தில் ஃபஸ்ட்டு மெடிக்கல் சயின்ஸ் காலேஜ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஏயு சிறிய நிதி வங்கி, ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். இது ஒரு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். இந்தியாவிலே மிகப்பெரிய சிறிய நிதி வங்கிங்கிறது ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் தான். இது வந்து ஜெய்ப்பூர் பேஸ்டாக ஒர்க் ஆகுது, ஜெய்ப்பூரில் தான் ஆரம்பித்தாங்க, ராஜஸ்தானில் இந்தியா ஃபுல்லாக பிரான்ச்சஸ் இருக்குது. இந்த பேங்க்குக்கு வந்து ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அந்நிய செலாவணிக்கு வந்து அந்நிய செலாவணி கைமாற்றுவதற்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்படின்னா அந்நிய செலாவணி கரன்சியை மாற்றிக்கலாம், ரூபா டாலர்ஸ்ன்னு சொல்லி மாற்றிக்கலாம், அந்த சேவையும் செய்யலாம் இந்தமாரி இந்த பேங்க்கு. ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்குக்கு முதல் முறையாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுங்கிறது ரொம்ப முக்கியம், கரன்சி மாற்றுறது ரொம்ப முக்கியம் சரியா. நான் அதில் நிறைய கமிஷன் ப்ளஸ் அதில் நிறையா ஒரு போக்குவரத்து நடக்கும், ட்ரேடு நடக்கும், வர்த்தகம் நடக்கும். ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் ஞாபகம் வச்சுங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்ரூவல் தேவை. ஏன் அப்படின்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட், வங்கிகள் ஒழுங்குமுறை சட்டம் 1949, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 படி எல்லா வங்கிகளும் ஆர்பிஐ சொல்கிறத பேச்சு கேட்டு தான் செயல்பட வேண்டும். பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட், வங்கி தொடங்குறது, வங்கி லைசன்ஸ் வாங்குறது, வங்கி ஃபைன் கட்டுறது, வங்கி எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வைக்கிறது, வங்கி எவ்வளோ டெபாசிட் எடுத்துக்கிறது, எல்லாமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கண்ட்ரோல் இருக்குது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே சரியா. அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ நேஷனல் சிவில் சர்வீஸ் டே, சிவில் சர்வீஸ் நீங்களா சர்வீஸ் போகிறீங்களா, நேஷனல் சிவில் சர்வீஸ் டே April 21, நேஷனல் சிவில் சர்வீஸ் டே April 21 அன்றைக்கி நம்ம நேஷனல் சிவில் சர்வீஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ மேகாலயாவில் ஷில்லாங்கில் என்னது லார்ஜஸ்ட் இண்டோர் ஸ்டேடியம், நாகாலாந்து ஃபஸ்ட் மெடிக்கல் காலேஜ் 1963 நாகாலாந்து மாநிலம் உருவாக்கப்பட்டது, ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் ஆர்பிஐ அப்ரூவல் கொடுத்துருச்சு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு, April 21 நேஷனல் சிவில் சர்வீஸ் டே நம்ம வந்து கொண்டாடுறோம். ஃபஸ்ட்டு வாட்டர் பட்ஜெட் வந்து எங்கே நம்ம லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா கேரளாவில். இன்டர்நேஷனல் ப்ரைஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ராதாகிருஷ்ண ராவ், ஆர்கே ராவ், பெக்கர்ஸ் கார்பரேஷன், சாரி இன்னொன்று இருக்குது, அடுத்து அதை சொல்ல மறந்துட்டேன், அடுத்த நியூஸ் வாங்க. பெக்கர்ஸ் கார்பரேஷன் என்னது, பெக்கர்ஸ் கார்பரேஷனா, ஆமாம் பெக்கர்ஸ் கார்பரேஷன், இது ஒரு நிறுவனம், இது வந்து வாரணாசியில் இருக்கு இந்த நிறுவனம், பெக்கர்ஸ் கார்பரேஷன், இது வந்து வாரணாசியில் இருக்கு இந்த நிறுவனம். இந்த நிறுவனம் வந்து பெஸ்ட் சோஷியல் இம்பாக்ட் அவார்டு வாங்கியிருக்கு, அப்படி இங்கிலீஷில் எழுதிக்குங்க, பெஸ்ட் சோஷியல் இம்பாக்ட் அவார்டு, பெஸ்ட் சோஷியல் இம்பாக்ட் அவார்டு வாங்கியிருக்கு. யார் அப்படின்னா இந்த பெக்கர்ஸ் கார்பரேஷன் சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் ரைட்டா. அது என்ன சார் சோஷியல் இம்பாக்ட் அவார்ட் அப்படின்னா, இந்த நிறுவனம் வந்து இந்த உத்தரப்பிரதேச நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெக்கர்ஸ்க்கும் வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்து அவங்களுக்கு தேவையான இதர சேவைகளை செஞ்சுருக்கு. அதுக்காக வந்து பெஸ்ட்டு சோஷியல் இம்பாக்ட் அவார்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான சேவைங்க இதெல்லாம், நீங்கள் சாதாரணமாக அதை கடந்து போக முடியாது சரியா. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சேவை இந்தியாவில், ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமான சேவையாக பார்க்குறேன். லாஸ்ட் நியூஸு, உங்களுக்கு தெரியும் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனானா என்னன்னு தெரியும், பயிர் காப்பீடு திட்டம். பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனானா பயிர் காப்பீடு திட்டம் தெரியும். இந்தியாவிலே பயிர் காப்பீடு திட்டத்தில் நிறைய காப்பீடு வழங்கின முதல் மாநிலமாக கர்நாடகா மாநிலம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. ஸோ கர்நாடகா ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரொவைடிங் சர்வீஸ் இன் ஃபசல் பீமா யோஜனா, பயிர் காப்பீடு திட்டத்தில் முதல் மாநிலமாக கர்நாடகா மாநிலம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது சரியா. ஸோ டோட்டலாக ஒரு 10 நியூஸ் பார்த்துருக்கோம். ஸோ வரிசையாக சொல்லிட்டா, ஃபஸ்ட் நியூஸ் வந்து அந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948 அமெண்ட்மெண்ட் பண்ணுறது, இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டரும் லேபர் மினிஸ்டரும் நிறைய சச்சரவு ஏற்பட்டது, அது மசோதா தான் இருக்குது, இந்த சட்டமாக மாறவில்லை. அப்புறம் ஃபேக்ட்ரிஸ் அந்த லேபர் அதெல்லாம் வந்து கன்கரண்ட் லிஸ்ட் பொதுப்பட்டியல் இருக்குது. ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் கொண்டு வந்தது யார் அப்படின்னா பார்லிமெண்ட்டு, 1948 அந்த ஆக்ட் வந்திருக்கும் சரியா. ஸோ ஒரு பொதுப்பட்டியல் இருக்கக்கூடிய விஷயத்தில் ரெண்டு பேருமே சட்டம் இயற்றலாம், சட்டத்திருத்தமும் செய்யலாம், யார்னா மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும், அதாவது நாடாளுமன்றமும் சட்டசபையும். ஏதாவது டிஸ்பியூட்டுன்னு வந்தால் சட்டசபை, சாரி நாடாளுமன்றம் கொண்டு வந்த சட்டம் தான் செல்லும் சரியா. ராதாகிருஷ்ண ராவ் இன்டர்நேஷனல் ப்ரைஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் விருது வாங்கியிருக்காரு. ஃபஸ்ட்டு வாட்டர் பட்ஜெட்டு கேரளா,
பெஸ்ட் பெக்கர்ஸ் கார்பரேஷன் வாரணாசியில் இருக்குது, பெஸ்ட் சோஷியல் இம்பாக்ட் அவார்டு வாங்கியிருக்கு. ஏஐஐபி ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னா பீஜிங்கு, ரீசெண்டாக ரீஜனல் ஆஃபீஸ் எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அபுதாபி. நார்த் ஈஸ்ட் ரீஜனில் மிகப்பெரிய லார்ஜஸ்ட் இண்டோ ஸ்டேடியமாக கட்ட போகிறாங்க ஷில்லாங்கில். நாகாலாண்டோட ஃபர்ஸ்ட் மெடிக்கல் காலேஜ் கட்டிட்டு இருக்காங்க, 1963 நாகாலாண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஏயூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அப்படிங்கிறது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து டீல் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அனுமதி கொடுத்துருக்கு. வங்கிகள் ஒழுங்குமுறை சட்டம், அதாவது பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் படி எல்லாமே செய்யலாம். நேஷனல் சிவில் சர்வீஸ் டே April 21 அன்றைக்கி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அதே மாதிரி ராஜஸ்தான் சாரி ஃபசல் பீமா யோஜனா அப்படிங்கிறது கர்நாடகா ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கு, பயிர் காப்பீடு திட்டம் ஃபசல் பீமா யோஜனா. இந்த ஃபசல் பீமா யோஜனோட அந்த பயிர் காப்பீடோட ப்ரீமியம் ரேட் ரொம்ப முக்கியம், அது எக்ஸாம்பிள் கேட்பாங்க. காரிஃப் பயிராக இருந்துச்சுன்னு வைங்களே 2%, இதே ராபி பயிராக இருந்துச்சுன்னு வைங்களே 1.5%. காரிஃபாக இருந்தால் 2%, ராபியாக இருந்தால் 1.5%. உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், ஜாகிரஃபி தான் சரியா, காரிஃப் இருக்குது ராபி இருக்கா? கோதுமை காரிஃபா ராபியா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கோதுமை ஆல்ரெடி ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், அதையும் சேர்த்து கேட்டேன்னா ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டு உங்களை போட சொன்னேன்னா அதையும் சேர்த்து, கோதுமை அப்படிங்கிறது காரிஃப் பயிரா ராபி பயிரா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க சரியா. அதே மாதிரி எந்த பயிரை வந்து ஏழைகளின் உணவு, புவர் மேன்ஸ் டயட், ஏழைகளின் உணவுன்னு சொல்லிட்டு எந்த பயிரை சொல்லுவாங்க, இது 10th ஜியாகிரஃபி புக்கில் இருக்குது. இந்த மூணு கேள்விக்கு பதில் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க சரியா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதோட April 22 கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு. இதே மாதிரி அடுத்த செஷனில் நம்ம April 23 கரண்ட் அஃபேர்ஸை பார்ப்போம் சரியா. ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து அடுத்த வாரத்துலேருந்து டெஸ்லா பேட்ச் அண்ட் ICU பேட்ச், அதாவது 1 to 1 சயின்ஸ் 1 வாரத்தில் 3 கிளாஸ், மேத்ஸ் 3 கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போக போகிறோம். டாபிக் வைஸ் மேத்ஸ் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 10th சயின்ஸ் புக்கு கான்செப்ட் வைஸ் அண்ட் ஷார்ட்கட் வைஸ் சரியா. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அடுத்த கிளாஸில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.